பாவ புண்ணியத்தை இதுவரைக்கும் அழக்கத்துக்கு பாடுபட்டவங்க எல்லாரும் தோல்விதான் அடைஞ்சாங்க. காரணம் என்ன? அதனுடைய தன்மை தெரியாதனால. இதை பற்றி ஆராய்ந்த போது என்ன உண்மையை நான் கண்டுபிடிச்சேன்னா அதே சொல்றேன். நாம் செய்கிற செயல் மூன்று வகையில் செய்கிறோம். எண்ணம், சொல், செயல். எண்ணம், சொல், செயல் இவை மூன்றாலும் எவர்க்கோ தனக்கோ இன்றோ பின்னோ மண்ணுடலுக்கோ மதிக்கோ மாசு தீமை விளைந்தால் இந்த எண்ணம், சொல், செயல் மூன்றால தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்துக்கோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் விளைந்தால் அது பாவம். இந்த குற்றம்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது ஆறு, மேலே மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகுது, அது மேலே குறுக்க பாயுது, குற்றம். அப்படி குறுக்க பாயிருந்து தான் குற்றம். தண்ணி அந்த மாதிரி மேலே இருந்து குறுக்க பாயுது பாருங்க, எந்த இடத்துல ஆழம், குற்று ஆழம். குற்றாலம்னு பேர் வந்ததே இதே தான், குறுக்க பாயுது. அதே போல வாழ்க்கையில நோக்கத்துக்கு நம்ம இயல்பான வாழ்க்கைக்கு குறுக்க பாயக்கூடிய செயல்கள் எல்லாம் பாவம். அதுக்கு குற்று அம், குற்றுன்னா அது குறுக்க பாயுது, அம் என்றால் இறைநிலையும் அதனுடைய சக்தியும் சேர்ந்தத்தானே எல்லா இயக்கங்களும். அதனால் அதை அடியோட குறுக்கிடுகிறது. அப்போ குற்றம் என்றாலும் பாவம் என்றாலும் வேற வேற இல்லை. பாவம் என்று மடாதிபதிகள் சொன்னாங்க, குற்றம் என்று அரசியல்வாதி சொன்னார், அவ்வளோதான். அதை நாம் கேட்குறோமே, அதை விட அந்த குற்றம் என்றோ பாவம் என்றோ சொல்லியிருக்கிறாங்களே அவங்க அதையே செய்துட்டு இருக்காங்க. அதில் நம்ம விட அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனுடைய விளைவுகள் எல்லாம். அன்பர்களே, இந்த அளவில் இந்த இயக்கத்துக்கெல்லாம் காரணம் என்ன? மனம்.